நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது பெயின் வந்து வராதப்ப எப்படி வந்து ஹாஸ்பிடல்ல இன்டியூஸ் பண்றாங்க அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்டியூஸ் லேபர்னா ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் பிரசவ வழியை வந்து நமக்கு ஆர்டிபிஷியலா நமக்கு தூண்டி விடுறது, அதுதான் வந்து இன்டியூஸ்ட் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்டியூஸ்ட் லேபர் வந்து பாத்தீங்கன்னா சில காரணங்களுக்காக தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பெயின் இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து நமக்கு செக் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி நமக்கு ஏதாவது கிரிட்டிகல்ஸ் இருக்குன்னா அந்த நேரத்துல நமக்கு இன்டியூஸ் லேபர் தேவைப்பட்டுச்சுன்னா டாக்டர்ஸ் வந்து அதை பண்ணுவாங்க. இன்டியூஸ்ட் லேபர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டூ டைப்ஸ்ல பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ட்ரக்ஸ், அதாவது ஒரு டேப்லெட் போல இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம சர்விக்ஸை வந்து சாஃப்ட் பண்ணுவாங்க. அது மூலமா நமக்கு இன்டியூஸ்ட் லேபர் பண்ணுவாங்க. அந்த ட்ரக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு டேப்லெட் போல இருக்கும், அதை வந்து நமக்கு வாய் வழியா கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் நாம சாப்பிடும் போது நமக்கு வந்து கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், அதாவது பிரசவ வலி ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ட்ரக்ஸ் வந்து வெர்ஜைனால வைப்பாங்க. அந்த டேப்லெட் கரைய கரைய நமக்கு லேபர் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மூலமா நமக்கு இன்டியூஸ் பண்ணும்போது கர்ப்பப்பை வாய்ப்பகுதி, அதாவது சர்விக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் பண்ணி அந்த மசில்ஸ் மூலமா நமக்கு வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் உண்டாகும், அதாவது லேபர் பெயின் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி லேபர் பெயின் பண்ணும்போது அது வந்து சில பேருக்கு 2-3 மணி நேரத்துல இருந்து நமக்கு லேபர் பெயின் வர ஆரம்பிக்கும், சில பேருக்கு நாட்கள் கணக்குல கூட போகும். அது ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு ரெஸ்பாண்ட் பண்றத பொறுத்துதான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐவி தெரப்பின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்ட்ராவீனஸ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அது வந்து இதே போலதான், அது செட்டைன் ட்ரக்ஸ் வந்து நமக்கு வெயின் மூலமா செலுத்தி அது மூலமா நமக்கு லேபர் பெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்டியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒவ்வொருத்தவங்க உடம்பு அதுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கறத பொறுத்து நமக்கு லேபர் பெயின் வந்து வரும். சில பேருக்கு 2-3 மணி நேரத்திலே வந்துரும், சில பேருக்கு நாட்கணக்கில் எடுத்துக்கும். நமக்கு வந்து இன்டியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, எப்படி இருக்கு எல்லாமே பார்த்துட்டே இருப்பாங்க. அது மூலமா நமக்கு லேபர் பெயின் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணுவாங்க. இந்த இன்டியூஸ் லேபர் பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து சீக்கிரமா ரெஸ்பாண்ட் ஆகும்னு சொன்னேன், பட் சில பேருக்கு டைம் எடுக்கும். நான் செக்அப்க்கு போகும்போதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சில பேரை பார்த்திருக்கேன், அவங்களுக்கு 2-3 days வரைக்கும் இன்டியூஸ் பண்ணிட்டே எல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. அப்படி நாம செயற்கையாவே பிரசவ வலியை தூண்டி விட்டோம், நமக்கு லேபர் பெயின் வரவே இல்லை அப்படின்னா அடுத்தது வேற ஆப்ஷனே இல்ல, சி செக்ஷன், அதாவது சிசேரியன் பண்ணி பேபியை வந்து எடுத்துருவாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்டியூஸ் பண்ணோடனே வந்துட்டு லேபர் பெயின் ஒரு 3-4 மணி நேரத்துல ஆரம்பிச்சிடும். அது வந்து சில பேருக்கு அப்படி ஆரம்பிக்காது. அப்படி ஆகிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா இருக்கும், முதல் குழந்தையா இருக்கும் போது இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா 37 வாரத்துக்கு உள்ள இருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு தண்ணி சத்து குறைஞ்சிருச்சு. சோ நாம இன்டியூஸ் பண்றோம்னா அப்ப வந்து லேபர் பெயின் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. இவ்வளவு தாங்க இன்டியூஸ்ட் லேபர். இன்டியூஸ்ட் லேபர் அப்படின்னா வேற ஒன்னும் கிடையாது, இயற்கையாவே நமக்கு பிரசவ வலி வராம செயற்கை முறையில நமக்கு பிரசவ வழியை தூண்டி விட்டு நார்மலா சுகப்பிரசவம் பண்றதுதான் இன்டியூஸ்ட் லேபர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.